hospital. இங்கே உள்ளே எடுக்கிறது பெர்மிஷன் கேட்கணும் இல்லைங்களா? இல்லை டியூப் லைட் இருக்கா ஐயா? இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்ல நீங்கள் போடுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இப்போது தாங்கள் வந்து வள்ளலாருடைய அந்த அதாவது உருவச்சிலைக்கு வந்து தீபம் காட்டினீங்க. இந்த சிலையை வந்து யார் இங்கே கொண்டு வந்தது, அதாவது வடலூருக்கு எந்த இடத்துலேருந்து கொண்டு வரப்பட்டது என்ற விவாதத்தை கொஞ்சம் தயவுசெய்து சொல்லுங்கள். ஐயா குழந்தை இல்லாதவங்க விருத்தாச்சலத்திலேருந்து ஒரு செட்டியார் வீட்டில் வந்து சாமிகள் காலில் விழுந்து அழுதாங்களாம். சாமிகள் எழுந்துருக்க அவனுக்கு புத்தர் பாக்கி இருக்குன்னாங்களாம். மறுபடியும் சாமிகள் சொன்னாங்களா, நீங்கள் வந்து காய்ச்சியில் போய் ஒரு கடை பேரை சொல்லி அதில் இந்த சிலை இருக்கு வாய்ப்பானாங்க. அப்போ அது அவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு தெரியாது நான் எப்படி சாமியை காசுக்கு போவோம் அப்படின்னாங்க. நீ போட நான் வரேன் அப்படின்னாங்க. சரி. அதே மாதிரி சாமிகள் வந்து அவங்க அந்த தம்பதியர் போய் சுற்றிட்டு வரும்பொழுது கடை தெரியாம திண்டாடிருக்காங்க. பார்த்தா எதிர்க்க சாமியும் வந்து சரி சாமி அவரும் உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த கடைக்கு போய் அந்த இந்த சிலையை வாங்கி கொண்டு வந்து அவரு சாமியல் காலத்திலேயே நிறுவி சாமியல் காலத்திலேயே அதை வச்சு பிரதிஷ்டை பண்ணாங்க. இப்போ இது வந்து இந்த சிலை வள்ளலார் சிலை வந்து காசியிலேருந்து வாங்கிட்டு வந்து சாமி சாமியல் காலத்துலன்னு சொன்னால் எப்படியும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு உட்பட்டதாக இருக்கலாமா? கிடையாது அந்த அளவுக்கு. இந்த இடம் வந்து சாமிகள் வந்து வேல் ஊனி பிரதிஷ்டை பண்ணி இந்த ரூமுல தான் சாமியல் கும்பிட்டு இருந்திருக்காங்க. வேல் வேல் உள்ள இருக்கு அவங்க அது முருகன் படம் தான் வச்சு அவர் சிறந்த முருக பக்தர். அப்புறம் அந்த ஞாபகமா இது வந்து திருத்தணியில ஒரு தண்ணியை வாங்கிட்டு சொன்னேன். சரி. இந்த முருகன் படம் இப்ப இடையில வாங்கி வச்சேங்க. இது வள்ளக்கோட்டை முருகன். இழந்த செல்வத்தை யார் வந்து கொண்டு பொருளை இறங்கிட்டாங்களோ அவங்க வந்து இந்த வள்ளக்கோட்டை முருகனை வழங்கினாக்கா அந்த பொருள் எல்லாம் மீண்டும் கிடைச்சிருங்கிறது ஒரு ஐதீகம். சரி சரி. அந்த தம்பி வாங்கிட்டு கொடுத்தான். இப்ப அதை வாங்க சாமி இதுலதான் இருந்து தியானம் பண்ணுவேன். அந்த படிக்கட்டு மேல நீங்க வந்து பார்த்தா கூட படிக்கட்டு இருக்கு. இது ஒண்ணுதான் சாமிகள் தங்கியிருந்த அவருடைய படுக்கை எல்லாம் இருக்கு, உள்ள இருக்கு. சரி 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 முருகா.
அருமையான சட்டை அணிந்து உள் செல்ல அதிகம் போட்டாங்க. வடலூர் முருகானந்த அடிகள் அந்த ஆசிரமத்தில் ஐயாக்கெல்லாம் தங்கியிருக்கிறீங்க, ஐயாவெல்லாம் இங்கிருந்து தொண்டு பண்ணுறீங்க. ஐயா உங்களுடைய பேர் என்னன்னு சொல்லுங்க. நாராயணன். நாராயணன். ஐயாவுக்கு சொந்த ஊருங்க? கனியூர். கனியூர். இது எந்த ஊர் பக்கத்தில் இருக்குங்க? இது உடுமலைப்பேட்டை பக்கம் இருக்குங்க. எத்தனை ஆண்டுகளாக இங்கே இருந்து பணிபுரியுறீங்க? நான் இங்கே ஒரு 50 வருஷமாக வந்து போய்கிட்டு இருக்கிறோம். வந்து போயிட்டு இந்த சபையில் நிர்வாகக்குழு மெம்பராகவும் இருக்கு. நிர்வாகக்குழு மெம்பராக இருக்கீங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா வச்சு வச்சு சொல்லுங்க. சரிங்கய்யா. தாராபுரம் இருக்கிறேன். தாராபுரம் டவுன். சரி. ஆசிரியர். ஆசிரியர். பணி 5 வருஷம் இங்கே பாடுபட்டு இருக்கிறேன். ஓ சரி சரி. அப்போது விசேஷங்களுக்கு மாத்திரம் வந்து போறீங்க? போகிறேன். ரொம்ப சிறப்பு ஐயா, உங்களை சந்தித்தல் ரொம்ப மகிழ்ச்சியா. நன்றி. வணக்கம். வணக்கம்.